விடியா திமுக ஆட்சியில் தமிழக மக்கள் நலமாக இருக்க முடியுமா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். சிவகாசியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் கலந்து கொண்டார். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக கூட்டணியில் அங்கமகிக்கும் தேமுதிக வெற்றி வேட்பாளர் விஜய் பிரபாகரனை ஆதரித்து கழக பொதுச் செயலாளர் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், கூட்டணி கட்சிகளை நேசிக்கும் கட்சி அதிமுக என்றார். திமுகவினர் என்ன அட்டுழியம் செய்வார்கள் என்பதை ஸ்டாலினே திமுக பொதுக்குழு கூட்டத்தில் ஒப்புக்கொண்டதாக குறிப்பிட்ட அவர், அதிமுக தலைவர்கள் நாட்டுக்காக பாடுபட்டனர், திமுக தலைவர்கள் வீட்டுக்காக பாடுபடுகின்றனர் என சாடினார். அவளுக்கு தூக்கமே போச்சு, தூக்கமே போச்சு. யாருக்கோ தூக்கம் போச்சுன்னு அவரு சொல்றாங்க, அந்த ரெண்டு பேருக்கு தூக்கம் போச்சு நாம சொல்றோம். ஏனா திமுக பொதுக்குழு கூட்டத்தில் திரு ஸ்டாலின் பேசுறார். அப்ப பேசுகின்ற பொழுது அந்த நிர்வாக இடத்துல பேசுறாரு, தினந்தோறும் நான் இரவில் தூங்கி காலையில் கண் விழிக்கின்ற பொழுது நம் கட்சியினரே என்ன நடக்குமோ என்று அச்சத்தில் கண் விழிக்கின்றேன் என்று பேசுகிறார். அப்படின்னா தூக்கம் போச்சு, அவரே ஒத்துக்கிட்டார். அவருடைய கட்சிக்காரன் என்ன அட்டுழியம் பண்ணுவாங்க அப்படின்னு அவரே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட கட்சி நிர்வாகிகள் உள்ளடங்கிய திமுக எப்படி மக்களுக்கு நன்மை செய்வாங்க? அவருடைய தலைவரே பொதுக்குழு கூட்டத்தில் இப்படி பேசுறான்னு சொன்னா அந்த கட்சி எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் எடை போட்டு பார்க்க வேண்டும். விடியா திமுக அரசு மீதான புகார்கள் தொடர்பாக அதிமுக கொடுத்த மனு மீது ஆளுநர் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார். திமுக அரசு மீது ஆளுநர் உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் நாடாளுமன்ற தேர்தலுடன் தமிழகத்திற்கு சட்டப்பேரவை தேர்தலும் வந்திருக்கும் என அவர் கூறினார். போதைப்பொருள் கடத்துவதற்காகத்தான் திமுக அயலக அணியை அமைத்திருப்பதாக தெரிகிறது என கூறிய அதிமுக பொதுச் செயலாளர் ஜாஃபர் சாதிக்குடன் உள்ள புகைப்படத்தில் உதயநிதி வாங்கியது என்னவென்று தெரியவில்லை என்றார். தமிழ்நாட்டில் கஞ்சா விற்பனை செய்யாத இடமே இல்லை என்கிற அளவிற்கு போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்திருப்பதாகவும் அவர் விமர்சித்தார். ஆகவே ஆளுநர் நலனுடன் செயல்பட வேண்டும். நாங்களும் அதுதான் கேட்கிறோம். நாங்க கொடுத்த புகார் மனுவை ஏன் ஆளுநர் தாமதப்படுத்துறாரு? ஏன் விசாரிக்கல? இதை விசாரிச்சிருந்தா இந்த தேர்தலோட சட்டமன்ற தேர்தல் வந்திருக்கும். இந்த தேர்தலோட சட்டமன்ற தேர்தல் வந்திருக்கும். 2026 வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு ஊழல் புரிஞ்சிருக்கிறாங்க. கொஞ்சம் நஞ்ச ஊழல் இல்லை, எல்லா துறையிலுமே ஊழல் நடக்காத துறையே இல்லை. தமிழ்நாட்டில் போதைப்பொருள் விற்காத இடமே இல்லை. எது கிடைக்குதோ இல்லையோ, எந்த சந்தில் பார்த்தாலும் கஞ்சா விற்பனை அமோகமாக நடக்குது. கஞ்சா விற்காத இடமே இல்லை. இன்றைக்கு தமிழ்நாடு போதைப்பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சி அளிக்குது, கேவலமாக இருக்குது. நம் கண் முன்னே நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு மாணவர்களும் கல்லூரி சேர்ந்த இளைஞர்களும் பொதுமக்களும் போதைக்கு அடிமையாகி கஞ்சாக்கு அடிமையாகி இன்றைக்கு அவர்கள் உயிரை விடுகின்ற அளவிற்கு மோசமான நிலை தமிழகத்துக்கு போய்விட்டது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விழுகின்றேன். அது மட்டுமல்ல, அண்மையிலே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த இன்றைக்கு சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் ஜாபர் சாதிக் என்பவர், அவர் வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்துவதாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் அவரை கைது செஞ்சிருக்கிறாங்க. அவர் தான் பாருங்க ஸ்டாலின் அவர்கள். யாரோட இருக்காரு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இவருக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு? நீங்க போட்டோ பிடிக்கலாம். நான் கூட ராஜேந்திர பாலாஜியில் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் எங்கள் இடத்துல போட்டோ எடுத்தாங்க. போட்டோ எடுப்பதும்போது வேறு போட்டோ எல்லாமே ஆர்வம் தொடர்ந்து எடுப்பாங்க, அது யார் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவருடைய கட்சியுடைய நிர்வாகியாக இருக்கிறார், அயலக அணி துணை அமைப்பாளர் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பே எங்கேயும் இல்லை. இந்த போதைப் பொருள் கடத்துவதற்கு தான் அயலக அணின்னு அமைச்சிருப்பாங்க என்பது சந்தேகமாக இருக்குது. அயலக அணியா? எங்கேயாவது இப்படிப்பட்ட அணியை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எத்தனையோ அணி இருக்குது. ஆனால் அயலக அணின்னு வைத்து இப்படிப்பட்ட போதைப் பொருள் விற்பனை செய்கின்றவர்கள்லாம் அடைக்கலம் கொடுத்த கட்சி திமுக கட்சி. இன்னொரு அவருடைய புதல்வர், அவரு ஏதோ வாங்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே, என்ன வாங்குறான்னு தெரியல. அவரோட இருந்து புகைப்படம். ஆக
இதுக்கெல்லாம் விளக்கம் கேட்டு நான் அறிக்கையை வெளியிட்டேன், ஊடகத்தின் வாயிலாக வெளியிட்டேன், இதுவரைக்கும் பதிலே இல்லை. ஆக இன்றைக்கு 3 ஆண்டு காலமாக இந்த ஜாபர் சாதிக் என்பவர் வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்தியிருக்கிறாரு. இப்போ பிடிச்சது மட்டும் 2000 கோடிங்க, இப்படின்னா 3 ஆண்டு காலத்தில் 8000 கோடிக்கு போதைப் பொருள் கடத்தப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்.